ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க சண்டே எடுத்த பிளாக் சண்டே இங்கே ஸ்னோ டே அதாவது மார்னிங் எந்திரிச்சும் போது வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஸ்னோவாக தான் இருந்தது சரி நம்ம விளக்கெல்லாம் போடணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை ஃபஸ்ட்டு க்ளீன் இருக்கேன் இந்த சொல்யூஷன் போட்டு விட்டுட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சுன்னா நமக்கு கையில் போட்டு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை போட்டு விட்டுட்டு மற்ற வேலைகளை ஒவ்வொன்றாக வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மற்ற வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் தர்ஷ்குட்டியும் ஹர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க தர்ஷகுட்டிக்கு ஒரு டூ டேஸாக உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஃபீவரு அதனால கொஞ்சம் டயர்டாகவே தான் இருந்தான் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கான் இல்லைனா அவன் தூக்கம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் சரி நானும் வந்து அந்த இருக்க மேல் அந்த அடுப்பில் இருக்க அந்த பர்னர் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வந்து கடைக்கு போகிற வேலைகள்லாம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்கறேன் இதை பண்ணி முடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேகம் போடுறது துணியெல்லாம் வாஷ் போடுறது இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறோம் சண்டே தான் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு நினப்போம் பட் அந்த சண்டையும் நம்மளுக்கு வேலைகள் பலமாக இருக்கும் அதுவும் ஏதாவது ஒரு நல்ல நாள் திங்க நாள் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ற மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் நம்ம சாமி கும்பிடணும் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அதிலேயே பார்த்துட்டு அப்படி தான் வந்துட்டு இன்றைக்கும் சரி ஓகே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டா அப்படின்னா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறேன் குட்டி கேப்பில் அவங்க டேடி குளிக்க வச்சுட்டாங்க விளையாடிட்டு இருக்கிறான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நானும் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த சைட் பை சைடு விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியும் வச்சாச்சு நெக்ஸ்ட் நாங்கள் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோங்க ஒரு வேலை எக்ஸ்ட்ராவும் வந்துடும் என்ன அப்படின்னா அந்த ஸ்னோ டைமில் காரை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு நம்ம போக முடியும் ஸோ ஃபஸ்ட்டு காரை வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கிறாரு என் வீட்டுக்காரரு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு காரை கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி வச்சாதான் தான் கொஞ்சம் ஹீட்ரு இதாகும் ஏன்னா வெதர் ரொம்ப டவுனாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த டைமில் கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்னோ வந்துருச்சுங்க ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்களாம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வருஷம் வருஷம் வர்றது தான் பட் ஃபஸ்ட் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்களும் வந்து கடைக்கு போனோம் கடைக்கு வந்துட்டு இந்த விளக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு இங்கே போட முடியாது ரொம்ப இருந்தாலும் அந்த மாதிரி இந்த இந்த எலக்ட்ரிக் கேண்டில் மாதிரி இருக்கும் இல்லையா அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாலட்ருக்கு கிளம்பியாச்சு போகும் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னோவுக்கு அதுக்கும் பார்க்கவே அழகாக இருந்தது அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ ட்ரீல கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறனால அங்கேயும் ஏகப்பட்ட ஐட்டம் ஏன்னா எது என்ன ஒன்று அதாவது என்ன ஆரம்பிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி தான் இங்கே கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னோடனே அதுக்கு மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க நானும் வந்து தேடி வந்த பொருள் கிடச்சிருச்சு அதாவது எலக்ட்ரிக்கலில் அந்த கட் இது மாதிரி இருக்கும் எலக்ட்ரிக் லைட்ஸ் மாதிரி ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் அப்புறமா கேண்டில் குட்டி குட்டி கேண்டில்ஸ் மாதிரி இருக்கும் அதையும் வந்து எடுத்துக்கிட்டு நான் அப்படியே வந்துட்டோம் கிட்ஸெல்லாம் வந்துருந்தாங்க டாலர்ட்ரிக்கு ஸோ அதனால கிட்ஸு கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே நானும் வந்து கிளம்பிட்டேன் என் வீட்டுக்காரர் தர்ஷகுட்டியும் ஹர்ஷனியும் வீட்டில் வச்சுருந்தாரு நாங்கள் மட்டும்தான் போனோம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லோரும் நான் இதில் வந்து ஆண்டி இதில் வந்து நாங்கள் பெயிண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அப்போ நீ வீட்டில் வச்சுருக்க பெயிண்டிங் எல்லாம் நீ வந்து நீயா பண்ணல அப்போ வாங்கி தானே பெயிண்டிங் பண்ணுற அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதுக்கு தான் சொன்னால் ஆன்ட்டி பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஆன்டி நீங்கள் இதை அப்படியே ஓனாக போட்டு விட்ருங்க நீங்கள் பின்னாடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்துட்டு இந்த அவங்களா பெயிண்டிங் பண்ணுற பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபைனலாக நானும் வந்து வாங்கி முடிச்சுட்டு பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க பில்லும் போட்டுட்டு வந்தாச்சு இதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோலையும் அவங்களுக்கு எல்லாம் ஒரே விளையாட்டு ஸ்னோ பார்த்தீங்க அப்படின்னா போக 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 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விழ ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே கொஞ்சம் நிறைய விழுந்துச்சு ஷாப்பெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தர்ஷு குட்டி தூங்கிட்டான் ஹர்ஷன் வந்து விளையாட போயிருக்கிறான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸோ அவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பா அதாவது விளக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் வாங்கினது ஸோ அதனால கொஞ்சம் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் காயும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் காஞ்சிக்கிறோம் இல்லையா ஸோ அதனால் கழுவி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு ரவை அதாவது அப்பம் ரவை அப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவை ஒரு கப் எடுத்திருக்கேங்க இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வைக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்து கலந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா நல்லாவே வரும் இப்போ வந்து கால் நல்லா கலந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் கலந்துட்டு மூடி போட்டு வச்சாச்சுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கலந்துட்டு அது கூடவே ஒரு கப் மைதா ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் மைதா எந்த கப்பில் மிஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பிலையும் மிஷர் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு முக்கால் கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு தண்ணி சேர்த்து கலந்துருங்க ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்துருங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதையும் விட்டுரலாம் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கலந்தாச்சு இதை மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுரலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்பம் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வருவங்க நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு எண்ணெய் வந்து காய வச்சுருக்குறேன் மாவும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து ஒன்றா ஊற்றி பார்த்துடலாம் அதாவது கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் எடுத்து ஊற்றி பாருங்கள் போட்ட உடனே மேலே வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம் நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் எதுவும் வச்சிடாதீங்க மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் ஒன் உடனே வந்து திருப்பி போட்டுட்டு அந்த மாதிரி எடுங்க நல்லா வரும் நல்லா கலந்துட்டு நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் லைட்டாக ஒரு இதை வந்து ஊற்றி பார்க்குறேன் போட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துருச்சு ஸோ நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க லைட்டாக ஊத்து ஒரு ஒரு ஆஃப் கரண்ட் எடுத்துகிட்டு ஒரே இதாக ஊற்றுனீங்க அப்படின்னா அப்படியே எலும்பி மேலே வரும் நம்ம திருப்பவே தேவையில்ல மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஒரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் நல்ல புசு புசுன்னு சாஃப்ட்டாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா அப்போ ரெடி ஆகிடும் சிம்பிளாக வந்து செஞ்சிடலாங்க பட் டேஸ்ட் வயஸ்ட் சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேட்ச்சும் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேங்க ஸோ வந்து கம்மியாக பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம சாமிக்கு படைச்சிடலாம் படைச்சிட்டு சாமியும் கும்பிட்டுருலாம் விளக்கெல்லாம் வந்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் தர்ஷு குட்டி எப்போவுமே சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டா ஃபர்ஸ்ட் அல்ல வந்து நிற்பான் இன்றைக்கி அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால கையை விட்டு இறங்கவே இல்லை அவங்க அப்பா கூடவே இருக்கான் நான் மட்டும் சாமி இருக்கேன் ஹர்ஷனும் ஃப்ரெண்டு வீட்டில் விளையாட போயிட்டான் என்னன்னா வாங்கடா அப்படின்னா வரவே இல்லை சரி ஓகே நம்மளே சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எல்லா விளக்கும் வந்து போட்டுட்டேன் எங்கள் வீட்டில் இங்கே வந்து வெளியில் விளக்கெல்லாம் வந்து வைக்க முடியாது அப்படிங்கிறனால நான் தான் சொல்லியிருந்தேன் அந்த எலக்ட்ரிக் இதில் இருக்க மாதிரி அதை வந்து வச்சுருந்தேன் வெளியில் அப்புறமா வீட்டில் கொஞ்சம் விளக்கு வச்சுருந்தேன் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு லாஸ்ட் இயர் கூட இந்த மாதிரி வைக்கவே இல்லை இந்த இயர் கொஞ்சம் ஏன்னா இது கீழெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கார்பெட் அப்படிங்கிறனால நம்ம விளக்கு பார்த்து பார்த்து தான் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால எல்லாமே எலக்ட்ரிக் இதாக வச்சுட்டு எலக்ட்ரிக் அந்த இதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் விளக்கில் வச்சிருக்கேன் ஸோ இப்படி தாங்க எங்களோட சண்டே போயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி தோங்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்